ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சரி வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நியூஸ் ஒன்று போயிட்டுருக்கு என்னென்னா வந்து லடாக்ல ப்ராப்ளம் அப்புறம் வந்து பார்டர் ப்ராப்ளம் அப்படின்னு நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கு சரி இதெல்லாம் ஒரு சரி இருந்தாலும் நம்ம இந்த இஷ்யூஸோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிஸ்டோரிக்கலாகவே லடாக் வந்து டிபெட்டோட வந்து லிங்க் ஆகிருக்கு அந்த டிபெட்டை வந்து அப்போ வந்து சைனா வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதனால் வந்து சைனா வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா சரி அப்போ வந்து லடாக்கு வந்து டிபெட்டோட ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் வந்து இந்தியாவில் வந்து ரூல் பண்ணுறாங்க அதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு சொல்லுவாங்களா அதான் வந்து இந்தியா வந்து ரூல் பண்ணிட்டுருக்குறாங்க பிரிட்டிஷுக்கு வந்து சரி நமக்கு லடாக் மேல அவ்வளவு அதிகமாக பண்ணல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்லெஸ்ஸா விட்டுட்டாங்க மேலே அவங்களுக்கு அதிகமாக வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் டிபட் மேல வந்து கிங் டாமு வந்து பட எடுத்து வராது இது வந்து மெயின் ரீசனா இருந்திருக்கு ட்ரீட்டி மூலமா வந்து இந்த போர் வந்து ஒரு சமாதானத்துக்கு வந்தது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷ் வந்து நம்ம வந்து லடாக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லடாக் வந்து எடுத்துக்கிட்டாங்க கொண்டு வந்தாலும் இன்னொரு சைடு இருந்தாலும் ஆனால் இவங்களுக்கு இன்னொரு பெரிய ஒரு புரியாது என்ன வந்து அப்போ வந்து பீப்புள்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எந்த பார்டரில் இருக்கிறோம் அப்படின்னு வந்து பீப்புள்ஸுக்கு தெரில அதனால் வந்து சைனாவும் இந்தியாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெக்லசி ஆஃப் இம்பிளிசம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க இம்பலிசம் அப்படின்னா வந்து என்ன ஒரு பாலிசி மாதிரி இது வரைக்கும் வந்து உங்கள் பீப்புள்ஸ் இருக்கணும் இது வரைக்கும் வந்து எங்கள் பீப்பிள்ஸ் இருக்கணும் இது வரைக்கும் வந்து உங்கள் இது வரைக்கும் வந்து உங்கள் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துலேயும் இன்வால்வ் ஆகலாம் இதுக்கப்புறம் வரக்கூடாது இது வரைக்கும் உங்கள் மிலிட்ரி நீங்கள் நிறுத்தி வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மிலிட்டரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து எல்லாம் பேசி வந்து அப்போதைக்கு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆயிடுச்சு அதாவது வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்ட் ஆயிடுச்சு ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுனா நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லடாக்ல வந்து ஒரு ரோடு போடுறாங்க எதுக்குன்னா வந்து அப்போ தான் வந்து டிபெட்டை வந்து ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கோசரம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ரோடு வந்து போடுறாங்க லடாக் ரீஜனில் அப்போ பார்த்தீங்கன்னா நம்மள வந்து நேருவோட கவர்மெண்ட் நேருவோட கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரே அப்செட்டாக போச்சு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவோட பிரிஞ்சதுக்கப்புறம் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு ரூலர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சைன் போடுறாரு இந்த மாதிரி நீங்க வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போடுற அந்த சைன் போட்னால வந்து என்ன ஆச்சுன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பார்ட் மாதிரி ஆயிடுச்சு

போகுது அந்த மாதிரி நிறைய போகுது கடைசியில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு இதா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த லெட்டர் போது எதுவுமே வந்து கடைசியில் இந்த பேச்சுவார்த்தை எதுவும் சரியாகாத ஆச்சுன்னா இந்தோ சைனா வார் வந்து சைனா வந்து கமெண்ட் இருக்கல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சைடு வந்து ரோடு போடுறது இங்க பாகிஸ்தானுக்கு ரோடு போடுறது ரயில்வே மாதிரி வந்து நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட பாட்ரை வந்து ஆரம்பிக்கிற ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து நம்ம இந்தியாவோட டூ தௌசண்ட் தேர்ட்டீன் டூ தௌசண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு ப்ராஜெக்ட் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னுட்டு ஒரு ப்ராஜெக்ட் வந்து வருது அது வந்ததுக்கு அப்புறம் நம்மளோட மிலிட்ரி பவர் நம்ம எல்லாமே கொண்டு போய் லடாக்ல லடாக்கில் வந்து அதிகமாக கொஞ்சம் முன்னாடியே இருந்துச்சு ஆனால் வந்து அப்போ வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து வைக்க ஆரம்பித்தோம் அதாவது வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நமக்கு முன்னாடியே வந்துருச்சு அந்த ப்ராப்ளம் தான் இப்போதைக்கு நமக்கு பெருசாக இப்போ இந்த பார்டர் இஷ்யூ இந்த மாதிரி வருது சரி ஓகே இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த லடாக்கோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அதுவும் இல்லாத சில பல விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டோம் சரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்ணெட்டை பற்றி பார்க்கலாம் ஓகே